சாரதா சிக் ஃபண்ட் மோசடி வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் மனைவி நளினியின் சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட சாரதா நிதி நிறுவனம் பொதுமக்களிடமிருந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை பெற்று மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் தனித்தனியே விசாரித்து வருகின்றனர். தொலைக்காட்சி சேனல் வாங்கும் விவகாரத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரத்தின் மனைவி நளினி சாரதா குழுமத்திற்கு சட்ட உதவிகள் வழங்கி 1,26,00,000 ரூபாய் கட்டணம் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்து வரும் அமலாக்கத்துறையினர் நளினி உட்பட 3 பேருக்கு சொந்தமான 6,30,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியுள்ளனர். ஆந்திர கடற்கரையில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் 9 நீளமுள்ள 111 கிலோ எடை கொண்ட ட்ரோன் சிக்கியது. ஸ்ரீகாகுளம் மாவட்டம் சந்தபொம்மாலி அருகே கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் சிக்கிய 9 நீளம் கொண்ட ட்ரோனை கடற்கரைக்கு கொண்டு வந்த மீனவர்கள் கடலோர காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் அது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது எனவும் ராணுவ பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் எனவும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து ராணுவ அதிகாரிகளுக்கும் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனா்.